இப்போ நார்மலாக ஒரு பெரிய மகான் இருந்தார்னா அவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க. போகிறபோது ஃபஸ்ட்டு உங்கள் பெரியவங்க இருப்பாங்கல்ல, செத்து போனவங்க, தாத்தா, கொள்ளு தாத்தா, பாட்டி, எல்லாம் அப்பா அம்மா யாராவது இறந்துருந்தா, ஸோ அவங்க உங்கள்கிட்ட இருந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, என் பையன் வந்திருக்கான், என் பேரை வந்திருக்கான், அவனுக்கு இந்த குறை இருக்குது, நீ கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு ப்ரே பண்ணுவாங்க. அவங்க எங்ககிட்ட ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு கூழெல்லாம் வச்சு அதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, குலதெய்வத்துக்கு படையெல்லாம் போடுறீங்க, அது நிற்கும், அது சொல்லும், இவன் எனக்கு வந்து படையல் போட்டிருக்கான், அவனுக்கு இந்த குறை இருக்குது, நீ நல்லா சொல்லும். இது வந்து ஒரு சாதாரண நிலையில் பித்ருக்களையும் குலதெய்வங்களையும் கும்பிடுறவங்களுக்கே இந்த அனுகிரகம் கிடைக்குது. இது போக அவங்க ஒரு முருகரெல்லாம் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் ஒரு ரெட் அவுரா இருக்கும். இப்போ எந்த டிவைன் எனர்ஜியை கும்பிட்டாங்களோ அது அவங்க தலைக்கு பின்னால் ஒரு ஒளி வட்டமாட்டம் இருக்கும். இந்த கேலண்டர்லலாம் பார்க்குறீங்க இல்லையா, சாமிங்களுக்கு பின்னாலாம் அப்படி அந்த மாதிரி உங்கள் பின்னாலேயும் இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியும், அந்த கண்ணுக்கு அந்த வெளிச்சம் தெரியும், அதை வச்சு கண்டுபிடிப்போம், இவன் முருகனை கும்பிட்றாரு, இவன் சிவனை கும்பிட்றாரு, அன்மாரை கும்பிட்றாள்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நிறைய மகான்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கே இருக்குது குலதெய்வம் அப்படின்வாங்க, ஏன்னா உன் பின்னால் இருக்காது. அது அவங்க சொல்லுவாங்க இந்த ஊரில் இருக்குது, அந்த ஊரில் இருக்குது, அப்போ அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வா அப்படின்வாங்க. அவங்க அப்படி சொல்கிறதோட காரணம் அதுதான். ஒரு ஆள் சொன்னால், நான் எப்போ கார் வாங்கினாலேயும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி போகுதுன்னு பரமாச்சாரியர்கிட்ட போனான். பரமாச்சாரியர், உங்கள் குழந்தைய எங்கே இருக்குன்னு, அவன் இந்த மாதிரி அப்படின்னா, சரி அந்த கோயிலில் போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவன் கார் ஆக்சிடென்ட்டே ஆகிறதில்ல. இன்னொரு லேடி போனான், நான் புது படம் வாங்கினா கூட அது ஏதோ ஒரு நெருப்பு காயம் இல்லை ஏதோ பட்டுடுது அதில் அப்படின்னு. உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னா, ஏதோ ஒரு கிராம தேவதை பெண் தெய்வத்தை சொன்னான், போய் அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. அன்னிலேருந்து அவளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ குலதெய்வங்களை நீங்கள் கும்பிட்டது கும்பிடாது கூட கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா கும்பிட்டுருந்தா அவங்க பின்னால் நிற்பாங்கள், இல்லைன்னா நீ இன்னும் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம படுகப்பத்துன்னு ஒரு ஊர் இருக்குது திருச்செந்தூர் கோயில் பக்கத்தில், அங்கேருந்து எங்கிட்ட ரெட்டில்ஸ் கிருஷ்ணராஜ நாடார்னு ஒருத்தர் என்னை ஆவணி திருவிழா ஆரியார் இறந்து போன பின்னால் திருச்செந்தூரில் லெக்சருக்கு கூப்பிட்டு போனார். அப்போ அவங்க ஊருக்கு வாங்கினார். எங்கூட ஒரு பஸ் லோட் நம்ம சம்ரஷ்ணக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே ஒரு வேயில் உகந்த அம்மன் ஒரு கோயில், ஆனால் ஊரில் ரெண்டு யாருக்கு முதல் மரியாதைன்றதில் சண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு கோயிலை மூட்டானுங்க. அண்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதல்ல கோயிலை திறந்து ஒரு விளக்கு ஏற்றுங்க. அவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஊரில் வளப்பம் இல்லை, மழை பெய்ய மாட்டேன்னு. நான் சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து கோயிலை திறங்க முதல்ல கோர்ட்டு கேஸு மாலை மரியாதைலாம் அப்புறம் பார்க்கலாம், டெய்லி விளக்கு ஏற்றினுவாங்கன்னு. அவங்க ஏதோ நம்பி செஞ்சாங்க. பனிக்கட்டி மழை பெஞ்சு அந்த ஊரில், ஊர்க்காரங்கெல்லாம் பஸ் வச்சுன்னு எங்கிட்ட வந்து எழுதியே கொடுத்தாங்க, ஆதிசங்கரர் கால் பட்டுச்சா மழை பெஞ்சுனாங்க, நீங்கள் வந்தீங்க மழை பெஞ்சதுன்னு. நான் பெய்ய வைக்கல. அந்த அம்மா உள்ளே உக்காண்டிருக்கா, இவங்க பூஜையே பண்ணாமல் அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம், மழை மரியாதைக்காக அந்த மாதிரி பண்ணபோது அது வரும். இப்போ நான் சொன்னேன், மிளகாத்தம்மன் இங்கே இருக்குது. ஸோ மிளகாத்தம்மன்லாம் கிராம தேவதைகள், ரொம்ப பழமையானவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட பவர் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு நாள் மிளகாத்தம்மன் எங்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் பெரியவளே துண்ணுறா, நான் பட்னியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. பெரியவன்னா யார், நம்ம கோயிலில் துர்கை இல்லை, அந்த அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான், இந்த அம்மாவுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேன்னு. அந்த மாதிரி எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் ஆன்மீகம் கூட. அப்போ நான் தான் குருமூர்த்தி சாருக்கு சொன்னேன், உங்கள் வீட்டிலேருந்து டெய்லி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வெள்ள சாதத்தில் கொண்டு போய் படைச்சிட்டு வாங்க டெய்லின்னு. இப்படி தேவதைகள் எல்லாம் கூட தேவைகள் உள்ளவை, எல்லாத்துக்கும் தேவைகள்லாம் இருக்குது. நான் திருவண்ணாமலையில் ரொம்ப காலம் இருந்திருக்கேன். இப்போது நைட்டில் அண்ணாமலையாரும் உண்ணாமலையும் கிராம தேவதைகள் இருக்குல்ல, பச்சையம்மன், அது இது, எல்லக்காளி, இதுங்கெல்லாம் சுற்றி வரும். அண்டு வந்து சொல்லும், எனக்கு இவன் பொங்க போட்டிருக்கான், அவனுக்கு குழந்தை இல்லை, இவன் இது பண்ணியிருக்கான், அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. யார் அவங்களுக்கு படையல் போட்டாங்களோ அவங்களுக்காக இவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க, கிராம தேவதைகள்லாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதை கிருஷ்ணரும் ஒத்துக்கிறார் பகவத்கீதையில். ஜனங்க குயிக்காக ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக தே டேக் டு த வர்ஷிப் ஆஃப் செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸ்.
அண்ட் அந்த தேவதைகளும் எங்ககிட்ட தான் வந்து உங்களுக்கு அருள் கொடுக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். நீங்கள் வேணால் பகவத்கீதையில் எடுத்து பாருங்கள். இதுதான் நான் சொல்கிற கான்செப்ட்லாம். நான் ஒருத்தட திருவண்ணாமலையில் ராமசுரத்குமார் சாமிக்கிட்ட உக்காண்ட்ருந்தேன். இந்த பிள்ளையார் இருப்பார் இல்லையா, பெரிய பிள்ளையார், அங்கே தின மேலே அவர் உக்காண்ட்ருந்தார். நானும் அவர்கிட்ட இருந்தேன். அப்போது ஒரு ஆள் வந்தார். அவர் யாரோ ஒரு ஆத்மா, அந்த கோயிலில் கோபுரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஆத்மா. ரொம்ப பசியாகிறேன், ஏதாவது படைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க கோயிலில் நைவேத்தியம் பண்ணுறாங்களே தவிர அந்த பரிவார தேவதைகளுக்கு பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நான் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல் த கேம் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அண்டு ரியலி ஸ்பிரிட்ஸ் டூ எக்ஸிஸ்ட் அண்டு தே ஆல்சோ ஹாவ் வாண்ட்ஸ். அதுங்களுக்கும் துணி, சாப்பாடு, படையல் அதெல்லாம் தேவைப்படுது. நம்ம அதை அழகாக பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும் அந்த தேவதைகளே நமக்காக போய் வாதாடும், கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும், இவனுக்கு பண்ணு அவனுக்கு பண்ணுங்கிற மாதிரிலாம் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரெலவெண்ட்டு தான்.